ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ். இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் 365 நம்ம செப்டம்பர் 29 பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வேர்ல்ட் ஹார்ட் டே. இந்த வேர்ல்ட் ஹார்ட் டேங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் கேம்பெயினாக வருஷ வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கு. எதுக்காக இதை கொண்டாடுறாங்கன்னா, ஹார்ட் டிசீஸ்க்கான அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுற விதமாக தான் இந்த நாள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நாளை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னா, ஸ்மோக்கிங்கை குவைட் பண்ணுறது மூலயமாகவும், எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமாகவும், ஹெல்த்தியான ஃபுட்ஸை வந்து சாப்பிட்றது மூலயமாகவும் இந்த நாள் வந்து கொண்டாடப்பட்டுருக்குன்னே சொல்லலாம். இதை ஆரம்பித்து வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ஹார்ட் ஃபெடரேஷன் சொல்லப்படுற ஒரு ஃபெடரேஷனால் தான் இந்த வேர்ல்ட் ஹார்ட் டேங்கிறது கொண்டாடப்பட்டுச்சு. இது எதுக்காக அவங்க ஆரம்பித்து வச்சாங்கன்னா, இந்த ஹார்ட் டிசீஸுங்கிறது உலகத்தோட டெத் ரீசன்ஸ்க்கு முதலாவது டிசீஸாக இருந்துகிட்ருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 17.1 மில்லியன் பீப்புளை கொல்லக்கூடிய ஒரு கொடிய நோயாக இருந்துகிட்ருக்கு. அதை எல்லாத்தையும் கருத்தில் வச்சு தான் இந்த வேர்ல்ட் ஹார்ட் டேங்கிறது கொண்டாடப்பட்டுருக்குன்னு சொல்லலாம். வேர்ல்ட் ஹார்ட் ஃபெடரேஷன் அவங்களோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஹார்ட் டேவை 2000 ஆண்டுலேருந்து கொண்டாடிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.